அங்குள்ள எல்லா குலத்தவரும் என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரவர்களை நீங்கள் எங்கள் வீட்டில் தான் தங்க வேண்டும். ஏன்னா மதினாவுக்கு தான் வந்திருக்காங்க, ரசூலுல்லாஹிக்கும் வீடு கிடையாது. ரசூலுல்லாஹிக்கு என்ன இல்ல, மதினாவில் வீடு கிடையாது. அப்ப ரசூலுல்லாஹி எங்கே தங்குவது என்று வரும்போது ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ரசூலுல்லாஹி அவர்களே, அல்லாஹ்வுடைய அருட்குடை நீங்கள் எங்களுடைய வீட்டில் தான் தங்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு பிரமுகரும் போட்டி போடுறாங்க. அப்ப நான் இன்னார் வீட்டில் தங்க போறேன்னு சொன்னா இன்னொரு பேர் வருத்தம் வரும். இப்ப 10 பேர் கூப்பிடும் போது நான் இவர் வீட்டுல போய் சாப்பிட போறேன்னு சொன்னா, அப்ப மற்றவங்க என்ன அல்லாஹ்வுடைய ஒதுக்கி வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம் வரும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு என்ன ஒரு முடிவு எடுக்கிறான்னு சொன்னா, என்னுடைய ஒட்டகத்தை நீங்க விட்டுருங்க, என்னுடைய ஒட்டகத்துடைய கடிவாளத்தை பிடிச்சிட்டு என்னுடைய ஒட்டக ஒரு எங்க போய் படுக்கிறதோ அந்த வீட்டில் நான் தங்குவேன். அதான் இந்த இடத்துக்கு போன் சொல்லிட்டு ஒட்டகத்தை என்ன செய்யல, கட்டளை போடல, கட்டளை போட முடியுமா? நீ போய் முருக்காப்புல போய் நெல்லுங்க கட்டளை போட முடியுமா? தெரியுமா? தெரியாது. அது வந்து நம்முடைய வீட்டுக்கு போச்சுன்னா போகும். ஏன்னா வீடு பழக்கமா இருக்கிறதுனால என்ன நம்ம மாட்டை கூட என்ன பண்ணுவோம், மாட்டு வண்டிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாட்டு வண்டியை பூட்டிட்டு அவன் பாட்டை படுத்துவீங்கிறான், மாட்டு வண்டி நேரம் வீட்டுல போய் நிற்கும். காரணம் வீடு தெரியும், பழக்கமான இடனால இந்த ஒட்டகம் வந்து என்ன செய்ய அன்னைக்குதான் மதினாவுக்குள்ள போகுது. அப்ப எங்க போய் நிக்கணும் தெரியாது. அப்ப தெரியற ஒரு இடத்துல போய் நிக்க வைக்கிறான்னு சொன்னா யார் வைக்கிறது? அல்லாஹ் வைக்கிறான். அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஒட்டகத்துடைய கயிற்றை விட்டு விடுங்கள், அது எங்கே போய் சேர்கிறதோ, அல்லாஹ்வுடைய நாட்டப்படி எங்கே போய் படுக்கிறதோ அந்த வீட்டில் நான் தங்கிக் கொள்வேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சொன்ன உடனே அது மாதிரி வந்து என்ன நடக்குன்னு சொன்னா, அந்த ஒட்டகம் வந்து பயணிக்க தொடங்குகிறது. அப்ப பயணிக்க தொடங்கின உடனே எங்க போய் நிற்கிறேன் சொன்னால், அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருந்தளிப்பதற்கு, அல்லாஹ்வுடைய தூதரை தன்னுடைய வீட்டிலே தங்கி பாதுகாப்பதற்கு, அல்லாஹ்வுடைய தூதரை வந்து கவனிப்பதற்கு யாருக்கு வாய்ப்பை தருகிறான்னு சொன்னால், அவர்கள் தான் சிறப்புக்குரிய அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த ஒட்டகம் என்ன செய்யறதுன்னு சொன்னா நேரடியாக பயணித்துக் கொண்டே செல்கிறது. அப்படி பயணித்துக் கொண்டே செல்லும் போது ஒவ்வொருத்தரும் பாக்குறாங்க, இந்த ஒட்டகம் நம்ம வீட்டுக்கு நின்றக்கூடாதா? ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுறாங்க, என்ன ஆசைப்படுறாங்க, இந்த ஒட்டகம் நம்ம வீட்டுக்கு நின்றக்கூடாதா, அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம வீட்டுல தங்கிட மாட்டாங்க என்ன மஸ்ஜித் நபவி இன்றைக்கு அமைந்திருக்கிறது. மஸ்ஜித் நபவி இடம் இருக்கிறது, அதுவும் அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு வீடும் பக்க பக்கத்துல ரெண்டுமே அடுத்தடுத்து உள்ள இடங்கள். அப்ப அந்த மஸ்ஜித் நபவி இருக்கக்கூடிய அந்த இடத்தில் படுத்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, இந்த வீடு யாருடையது அப்படின்னு கேட்கும் போது, அப்ப அய்யூப் அல் அன்சாரி அவர்கள் தன்னுடைய உள்ளத்திலே ஊகை மேலிட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்னுடைய வீடுதான் அப்படின்னு சொன்ன உடனே, நான் இந்த உங்களுடைய வீட்டில் தங்கிக் கொள்றேன்னு சொல்றாங்க. அப்ப உடனே வந்து மிகப்பெரிய பாக்கியமாக கருதிய அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய உடைமைகளை எடுத்துக்கொண்டு வேகமாக தன்னுடைய வீட்டிற்குள் கொண்டு செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்து செல்கிறார் செய்தியை பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் தேர்ந்தெடுத்த ஒரு அடியார் யாரு, அல்லாஹ்வுடைய தூதரை பராமரிப்பதற்கு, அல்லாஹ்வுடைய தூதரை கவனிப்பதற்கு, அல்லாஹ்வுடைய தூதரை கண்ணியப்படுத்துவதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த ஒரு அடியார் தான் யாரு, அய்யூப் அல் அன்சாரி என்பதை நான் பாக்குறோம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்புக்குரிய ஒரு நபித்தோழர் என்பதை பாக்குறோம். அந்த மாதிரி வந்து அய்யூப் அல் அன்சாரி அவனுடைய வீட்டில் தங்கிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தை நான் பார்க்கும் போது உள்ள அதாவது அய்யூப் அல் அன்சாரி அவனுடைய வீடு அப்படின்னு சொன்னா தரைத்தளம் ஒண்ணு மேல்தளம் ஒண்ணு. இன்னைக்கு மாதிரி வந்து காங்கிரஸ் போட்டு கட்டின கட்டணம் கிடையாது. அன்னைக்கு வந்து மேல்தளம் இருந்தா கூட அந்த மேல்தளம் எப்படி இருக்கும், கட்டை நடுவாலை போட்டு மேலே ஈச்ச மட்டையை போட்டு அதுக்கு மேலே மண்ணை போட்டு வச்சிருப்போம், அதான் மேல்தளம். அன்னைக்கு வந்து அதுதான் இன்னைக்கு மாதிரி நவீனமான அன்னைக்கு இல்ல, தரைத்தளம் மேல்தளம் அந்த மாதிரி நவீன விஷயம் கிடையாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, நான் கீழே தங்கிக்கிறேன், ஏன்னா என்னை மக்கள் சந்திக்க வருவாங்க அப்படிங்கும் போது நீங்க கீழே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இடைவெளா இருக்கும், சரியா? நான் கீழே தங்கி இருக்கிறேன், நீ மேலே தங்கிங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த அடிப்படையில முதல் நாள் முதன் முதல்ல ஆக முதல் நாள் அன்னைக்கு என்ன செய்யறாங்க சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே தங்கி இருக்கிறாங்க. அந்த வீட்டுடைய முதலாளியா இருக்கக்கூடிய அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவருடைய மனைவி ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்கன்னா மேல்தளத்துல தங்கி இருக்கிறாங்க. அப்படி மேல்தளத்துல தங்கி இருக்கும் போது அந்த தம்பதிகளுக்கு ஒரு உறுத்தல், என்ன உறுத்தல்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கீழே இருக்கும் போது நாம் அவர்களுக்கு மேலாக நடமாடுவதா? எப்படிப்பட்ட ஒரு பாசம் பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு ஈமானிய உணர்வு பாருங்க. நாம் தாய் தாபனங்கள் வந்து நம்ம மேல நடந்துகிட்டு இருப்போம், அதுக்கப்புறம் மதிக்கிறேன்ற வேற விஷயம். அப்படியே ஒரு வேளை நம்ம வீட்டுல இருந்தாலும் சரி, அவங்க ஓரம் அவர் மூலையில கொண்டு வச்சிருப்பேன் தவிர அவர்களுக்குன்னு ஒரு கண்ணியம் கொடுக்க கிடையாது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படிப்பட்ட கண்ணியத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கீழே இருக்கும் போது அவர்களுக்கு மேலாக நாம நடமாடிக்கிறதுக்கு நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு உறுத்தல் வருகிறது அவர்களுக்கு. அன்று இரவு அவர்கள் தூங்காமல் என்ன செய்யறாங்க அந்த தம்பதிகள், அப்போ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவருடைய மனைவி உம்மு அய்யூப் அவர்களும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, மேல நடமாடாமல் ஒரு ஓரத்துல போய் உட்கார்ந்துட்டாங்க. அன்னைக்குள்ள தூங்கவே இல்லை,
நடமாடினால் கீழே அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்க, சின்ன ஒரு மண்ணு கூட விழுந்துடக்கூடாது. அதனால என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, தூங்காமல் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்துறாங்க. உட்கார்ந்துட்டு எப்ப விடியும் எதிர்பார்த்திருக்காங்க. விடிஞ்ச உடனே நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை, இது சரியில்லை, நாங்க உங்களுக்கு மேலாக இருப்பது என்பது எங்களுடைய மனசுக்கு திருப்தியாக இல்லை, அதனால நீங்க என்ன செய்யுங்க, கீழே நாங்க கீழே இறங்கிடுறோம், நீங்க மேல தங்கிப்புங்க அப்படின்னு சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதனால இல்ல இல்ல, நீ நான் வந்து மேல தங்கினு சொன்னா என்னை சந்திக்க வர்றவங்களா உங்களை தாண்டிட்டு மேல வர்ற மாதிரி இருக்கும். ஏன்னா படிக்கட்டு என்பது தனியா இருக்காதுல்ல, உங்க வீட்டுக்குள்ளான வந்து என்னை மேல சந்திக்க வர்ற மாதிரி இருக்கு, அது உங்களுக்கு இடையூறாவா இருக்கும்னு சொல்றாங்க. ஆனாலும் கூட கேட்கல, இல்ல இல்ல நீங்க மேலதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மேல மாத்தி விட்டுறாங்கன்னு வைங்களேன். அப்ப அந்த மாதிரி மேல மாத்தி விட்டுறாங்க. இந்த மாதிரி உஸ்மான் ஏழு மாத காலங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க இருந்தாங்க, ஏழு மாத காலங்கள் அப்ப அய்யூப் அன்சாரிகளில் அவனுடைய வீட்டில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கியிருந்தாங்கன்னு செஞ்சு பாக்குறோம்.